ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் தோரோ எழுதின வால்டன் அப்படிங்கிற புக்குடைய சப்மிஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஹென்ரி டேவிட் தோரோ, இவர் வந்து July 12, 1817 May 6, 1862 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் நேச்சுரலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், போயட், அப்புறம் ஃபிலாசபரும் கூட. இவர் வந்து ஒரு லீடிங் டிரான்ஸெண்டன்டலிஸ்ட். இவருடைய ஃபேமஸ் புக்கு தான் வால்டன். டிரான்ஸெண்டலிசம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் 1820s, 1830s டெவலப் ஆன ஒரு ஃபிலாசபிக்கல் மூமெண்ட். இதனுடைய பிலீஃப் என்னவாக இருந்தது அப்படின்னா, குட்னஸ் அப்படிங்கிற குவாலிட்டி வந்து பீப்புள்கிட்டே இருந்தும் நேச்சர்கிட்ட இருந்தும் இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது தான் டிரான்ஸெண்டன்டலிசம். வால்டன் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து 1854 ஃபஸ்ட் பப்ளிஷ் ஆகிருக்கு. இதனோட இன்னொரு டைட்டில் பாருங்கள், லைஃப் இன் த வுட்ஸ். இந்த டெக்ஸ்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் லைஃப் வந்து நேச்சுரல் சரௌண்டிங்ஸை சுற்றி இருக்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இந்த ஒர்க்குடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு ஃப்ரீடமாக இருக்கிறது, அப்புறம் இது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு வாயேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கவரி அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் இந்த ஒர்க்கை வந்து எ மேனுவல் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ரி டேவிட் தோரோ இருக்கார் இல்லையா, இவர் வந்து 2 years, 2 months, 2 days மாசச்சூசெட்ஸில் உள்ள கான்கார்டு அப்படிங்கிற பிளேஸ் பக்கத்தில் உள்ள வால்டன் பாண்டு, இதுக்கிட்ட தான் ஒரு கேபினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே கேதர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் புக்கை எழுதியிருப்பார். ஸோ அந்த பிளேஸுடைய ஓனர் யார் அப்படின்னா, இவருடைய ஃப்ரெண்டும் மென்ட்ருவான ரால்ஃப் வால்டோ எமர்சன். இப்போது டிரான்ஸெண்டன்டலிசம் உடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துடலாம். அதனுடைய மெயின் காம்போனண்ட்டே எல்லா நேச்சுரல் பீயிங்ஸுக்கும் ஒரு டிவைன் ஸ்பார்க் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். குறிப்பாக நேச்சர் வந்து ரொம்பவே நல்ல விஷயம், அண்ட் ஹியூமனிட்டியுடைய பெஸ்ட் டீச்சரே நேச்சர் தான் அப்படின்னும், ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவங்களுடைய இன்ட்யூஷனை முதல்ல ட்ரஸ்ட் பண்ணணும், குறிப்பாக சொசைட்டியுடைய நார்ம்ஸ் படி கைட் பண்ண தேவையில்லை, சொசைட்டியோட நார்ம்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது, பட் அவங்களுடைய ஓன் இன்ஸ்டிடியூஷன், அதாவது அவங்களுடைய உள்ளுணர்வு படி வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக அமெரிக்கன் வந்து அவங்களுடைய ஓன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் அவங்களுடைய கல்ச்சரை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் டிரான்ஸெண்டன்டலிசமுடைய சீஃப் ஐடியாலஜிஸ். இந்த புக்கில் மொத்தம் 18 chapters இருக்குது. ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு நேம் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு சாப்டருடைய நேம் வந்து எக்கானமி. எதனால் இதுக்கு தோரோ இந்த நேம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அவருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான மாசச்சூசெட்ஸ் கான்கார்ட் பகுதியில் உள்ள வால்டன் பாண்டுக்கிட்ட ஒரு ஸ்மால் கேபின் கட்டி எப்படி மூவ் ஆனார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். எதுக்காக இதை சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, நிறைய டவுன்ஸ் பீப்புள் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்களாம், லைக் எப்படி நீங்கள் தனியாக அங்கே சர்வை பண்ணீங்க. அதுக்கு சில பேசிக் ஃபிலாசபீஸ் நம்ம தோரோ கொடுக்குறாரு. என்னெல்லாம் பாருங்கள், ஹியூமன் பீயிங்ஸ் இந்த வேர்ல்டில் தன்னுடைய லைஃபை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி வாழணும், குறிப்பாக இண்டிவிஜுவலுடைய இன்ஸ்டிங்க்ட் பிரகாரம் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், பேமெண்ட்காக ஒர்க் பண்ணுறது, அதாவது சம்பளத்துக்காக வேலை பார்க்குறதே ஒரு என்ஸ்லேவ்மெண்ட்டு தான், அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தனிமையான இடம் நோக்கி போகிறது ஒரு பெரிய தவம் அப்படின்னு சொல்கிறாரு. பீப்புள் வந்து பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட், அந்த கல்ச்சர்லேருந்து விடுபடணும். அதுபோக நிறைய பீப்புள் இப்போல்லாம் ஃபேஷனபிள் க்ளோத்ஸு, அப்புறம் லக்ஸூரியஸ் ஹவுஸ், இதுதான் தன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நிலை மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியூமன் பீயிங்ஸ் நிறைய பேர் பெஸ்ட்டு லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உண்மையான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நேச்சர் தான் சொசைட்டியுடைய பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு தோரோ சொல்கிறாரு. தோரூக்கு இங்கே உள்ள பிஸி ஒர்க் கோயிங் பீப்புளை பார்க்கும்போது ரொம்பவே கிரேஸியாக இருக்கும். ஏன் அவங்களுடைய லைஃப்பில் வந்து இவ்வளோ ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிறாங்க, லைஃப் அப்படிங்கிறதே ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கு தானே தவிர, ரொம்ப லக்ஸூரியஸாக லீவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு சிம்பிள் லைஃப், ஒரு இண்டிபெண்ட் லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாரு. ஸோ எக்கானமி அப்படிங்கிற இந்த சாப்டரில் அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, எல்லாரே மாதிரியும் அவர் ஒரு ஹவுஸ் ஹில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணந்தான், அங்கே நிறைய விஷயம் வாங்கினேன், அங்கே ஃபுட்டெல்லாம் நான் விளைய வச்சேன், ஸோ என்னால் ஹாப்பியாக இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அவருக்கு தேவையான 4 necessities ஆஃப் லைஃபும் அவருக்கு ஹாப்பியாக கிடச்சிதுன்னு சொல்கிறாரு, லைக் ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங், ஃபியூவல். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஹெல்ப்னாலேயும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஹெல்ப்னாலேயும் இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்களுடைய மதர், அப்புறம் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரால்ஃப் வால்டோ எமர்சன்.
ஸோ அந்த பிளேஸில் அவரால் ஒரு ஸ்மால் ஹவுஸ் கட்ட முடிஞ்சது அப்படின்னும், அதில் ஒரு கார்டன் பிளான் பண்ண முடிஞ்சது, ஸோ ஹாப்பியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாப்டர் டூ உடைய டைட்டில் வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்ட் ஃபார். இதில் தோரு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ்க்காக ரொம்ப பெரிய சர்ச் அவர் பண்ணதாகவும், ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வே ஆஃப் லிவிங்க்காக ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் நான் ரொம்ப நாள் தேடினதாகவும் சொல்கிறாரு. அதுக்காக அவர் நெடுந்தூரம் போய் நிறைய ஃபார்மர்ஸை மீட் பண்ணி வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவை சொன்னேன், பட் அந்த இடத்துக்கே தான் ஓனர் ஆகணுங்கிற மாதிரிலாம் அவரோட இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தோருவுடைய கேபின் வந்து லைக் July 4, 1845 ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணப்பட்ட ஒரு கேபின் கிடையாது. பட் ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருந்தது அப்படின்னா ஒரு போட்டு, அது பக்கத்தில் ஒரு டென்ட்டு தான் அவரால் ஓன் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கேபினை சுற்றி வந்து ஒரு ஸ்மால் பாண்ட் இருந்ததாகவும், அது வந்து ஒரு ரிமோட் செட்டிங் அப்படின்னும் சொல்கிறாரு. எவ்ரி மார்னிங் அந்த கேபினுடைய வியூ பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு டிவினிட்டி ஃபீல் பண்ணதாக சொல்கிறாரு. ஸோ இந்த கேபின் வந்து அவருக்கு நிறைய விஷயங்களை டீச் பண்ணதாக சொல்கிறாரு. லைக் சிம்பிளிஃபைட் லைஃப்பை லீட் பண்ணுறது ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் ஹியூமன் இன்வென்ஷன்ஸ் வந்து லைக் போஸ்ட் ஆஃபீஸ், ரயில் ரோடு வந்து பீப்புளுடைய லைஃப்பை வந்து ரொம்பவே சிம்பிளிஃபைடாக ஆக்கியிருக்கு தான், பட் நேச்சர் கூட ஒன்றிணைஞ்சு வாழணும் அப்படிங்கிற விஷயத்த அது சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. டைம் வந்து முக்கியமான விஷயந்தான், பீப்புள் வந்து தேவையான ஒரு விஷயந்தான், பட் ப்ரெசண்ட் மொமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பீப்புள் வாழணுமே தவிர ஃப்யூச்சருக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த கேபின் வந்து கன்கார்ட்லேருந்து 1.5 miles தூரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னும், அப்புறம் வால்டன் பாண்டுடைய ஷோர் பக்கத்தில் உள்ள ஃபாரஸ்டுடைய மிடில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தோருவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வால்டன் பாண்ட் அப்படிங்கிறது தான் அவருடைய உலகமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த உலகமே இந்த பாண்டை மையப்படுத்தி தான் சுற்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒப்பீனியன். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டரில் ரோமன் ஃபிலாசபரான கேட்டோவுடைய அட்வைஸை சொல்கிறாரு. லைக் கன்சிடர் பையிங் அ ஃபார்ம் வெரி கேர்ஃபுல்லி பிஃபோர் சைனிங் த பேப்பர்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி டீட்டெயில்டாக விசாரித்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தில் இறங்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை கேட்டோ சொன்னதாக நம்ம தோரு இந்த சாப்டரில் ஆட் பண்ணுறாரு. ஸோ வால்டனில் எப்படி அவர் தன்னுடைய நியூ கேபின், அதாவது நியூ ஹோமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவருடைய வாழ்க்கையை நடத்தினாருங்கிறத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் ரீடிங். இதில் வந்து தோரு வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சருடைய பெனிஃபிட்ஸை சொல்கிறாரு, குறிப்பாக க்ரீக் லாட்டின். தோருவுக்கு வேர்ல்டு ட்ராவலர்ஸோடைய புக்ஸை ரீட் பண்ணணுங்கிறது ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் அதில். ஸோ இந்த சாப்டரில் ரீடிங்குடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி தோரு ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இவருடைய கேபினான கேபின் இருக்கிற அந்த வால்டன் பாண்டு தான் ஸ்டடிங்க்கு பெட்டரான யூனிவர்சிட்டி, அதாவது யூனிவர்சிட்டியோட ஒரு பெட்டரான பிளேஸ் இது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோமருடைய இலியாடை வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் க்ரீக் லாட்டின் லேர்ன் பண்ணுறது வந்து பீப்புளுக்கு வந்து கிளாசிக்ஸ், அப்புறம் அவங்களுடைய ஒரிஜினல் லாங்குவேஜஸை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜை ரீட் பண்ணது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து அந்த லாங்குவேஜை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற விஷயத்தில் ட்ரெயின் ஆகணும். குறிப்பாக அத்லெட்ஸ் எப்படி தன்னைத்தானே ட்ரெயின் பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரி அந்த கிளாசிக்கல் ஒரிஜினல் லாங்குவேஜஸை படிக்கும்போது பீப்புளும் அதை எப்படி பேசணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறாரு. ஸ்பீக்கிங்கை காட்டிலும் ரைட்டிங்கிறது ஒரு நோபிள் திங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிறைய ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, கிங்ஸ் வந்து என்ன தான் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தாலும் கிங்ஸை காட்டிலும் நிறைய ரைட்டர்ஸுடைய ரைட்டிங்ஸ் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாரு. ஈஸி புக்ஸை ரீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லவ் ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஃபீரியர் புக்ஸ்லாம் ஜிஞ்சர் பிரெட் மாதிரி அப்படின்னு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. இவருடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வைசர் மென் கூட அக்வைண்ட் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரீடர்ஸுடைய டைப் சொல்கிறாரு, லைக் ஆவரேஜ் ரீடர், அப்புறம் கிரேட் ரீடர்னு சொல்கிறாரு. ஆவரேஜ் ரீடர் வந்து எப்படி ரீட் பண்ணணுங்கிற வழி தெரியாத ஒரு ரீடர், அதாவது ஆவரேஜ் ரீடருடைய ரீடிங் ஸ்டைல் வந்து கிரேட் ரீடர்ஸோட ரீடிங் ஸ்டைல் மாதிரி இருக்காது அப்படிங்கிறாரு. ஏன்னா கிரேட் ரீடர்ஸ் வந்து அஸ்ட்ராலஜர்ஸ் அஸ்ட்ரானமர்ஸ் மாதிரி ரொம்பவே மைன்யூட்டான விஷயங்களை லேண்டப் பண்ணணும் நினப்பாங்க. ஸோ நம்ம ரொம்பவே வைடாக இருக்கணும், குறிப்பாக இந்த 19th century ஸ்மால் டவுனான கன்கார்ட் மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்பவே வைடாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் சவுண்ட்ஸ். கிளாசிக்ஸை ரீட் பண்ணுறதே ஒரு குரூஷியலான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மார்னிங்ஸ் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணார் அப்படிங்கிறத ரீகால் பண்ணுறாரு. அவருடைய என்டையர் டேயே மெடிடேஷனில் தான் ஸ்பெண்ட் ஆகுமா சில டேஸ்லாம்.
அப்படி அவர் செய்யும் பொழுது அவருடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டி, அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷன் கூட, அதாவது எவ்ரிடே சோர்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணுறாரு. அந்த கேபின் பக்கத்தில் இருக்கிற அந்த லைஃப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு, ஏன்னா அனிமல் லைஃப் மாதிரி தான் இருந்தாலும் அது பக்கத்தில் இருக்கிற ரயில் ரோடு வந்து ஒரு ஃபேசினேட்டிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. அந்த கேபின் பக்கத்தில் அந்த ட்ரெயின் பாஸ் ஆகும்போது தோருவுடைய இமேஜினேஷனை அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இருந்தது தான். ஸோ தோருவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ரயில் ரோடு வந்து ஒரு மித்திக்கல் கிரியேச்சர், அதாவது ஒரு ட்ராவலிங் டெமி காட் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய கண்டென்ட் எல்லாமே அந்த ட்ரெயினில் போகிற ஒவ்வொரு கார்லேருந்து அவர் கிடச்ச மாதிரி அவர் விஷன் பண்ணிக்கிறாராம். அதாவது அந்த ட்ரெயின் ரோடு மூவ் ஆகும்போது அந்த ட்ரெயின் மூவ் ஆகுது இல்லையா அந்த ட்ராக்ல, ஸோ அப்போ அதில் பார்க்குற ஒவ்வொரு கேரேஜ்லேருந்தும் இவருக்கு ஒரு கண்டென்ட் கிடச்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ணதாக சொல்கிறாரு. ஸோ அந்த ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் அகெயின் அவர் அந்த பிளேஸில் அலோனாக தான் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த நைட் கிரியேச்சருடைய சவுண்டு இதெல்லாமே ஒரு அவருக்கு வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சதா சொல்கிறாரு. ஸோ அந்த கேபினை சுற்றி அவருக்கு கேட்குற சவுண்டு கூட ஒரு ஹாப்பினஸ் கொடுத்ததா சொல்கிறாரு. லைக் சர்ச் பெல் ரிங்கிங்காக இருக்கட்டும், கேரேஜ் அந்த ரயில் ட்ராக்ல போகிற கேரேஜோடைய சவுண்டாக இருக்கட்டும், கவுடைய சவுண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேர்ட்ஸோடைய சவுண்டாக இருக்கட்டும், அவுளுடைய சவுண்ட், ஃப்ராகு, இதெல்லாமே தூரத்தில் கேட்டாலும் அவருக்கு வந்து ஒரு சேம் எஃபெக்ட் கிரியேட் ஆகிற ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் சாலிட்யூட். இதில் வந்து தோரு வந்து ஒரு டெலிஷியஸ் ஈவினிங்கை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வாழ்கிற அந்த இடம் வந்து ஒரு குட்டி உலகமாக, அவருக்கே உண்டான ஒரு குட்டி உலகம்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த வால்டனில் உள்ள அந்த பாண்டை பார்த்துட்டு என்ன மாதிரியே நீயும் இந்த இடத்துல தனியாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிக்கிறார். ஸோ அந்த பாண்டு தான் இவருக்கு ஒரு பெஸ்ட் கம்பெனியன் அப்படின்னும், சொசைட்டியில் வாழ்கிற வாழ்க்கையை விட இந்த பிளேஸ் பெட்டராக இருக்குது, ஏன்னா எனக்கு கம்பெனியன் நீ தான், என்னால் உன் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ இந்த பிளேஸ்க்கு யார் வந்தாலும் அவங்க வந்து பெட்டராக கம்யூனிகேட் பண்ணி அவங்ககிட்ட உள்ள ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஹீல் பண்ணிக்க முடியும், அதாவது குணமடைஞ்சு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நைட்டில் அங்கே ரோம் ஆகிற அந்த வைல்ட் அனிமல்ஸ், அதாவது அங்கே சுற்றி வர்ற வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே நேச்சருடைய வாட்ச்மென் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் வர்ற அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து தோருவை பொறுத்தளவில் ஒரு டானிக் அப்படின்னே சொல்கிறாரு. ஸோ அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து தோருவை பொறுத்தளவில் ஒரு மெடிசன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் விசிட்டர்ஸ். இந்த சாப்டரில் ரீடர்ஸ்க்கு அவர் என்னென்ன விசிட்டர்ஸ்லாம் அங்கே ரெகுலராக அவர் மீட் பண்ணாருங்கிற விஷயத்த ஷேர் பண்ணுறாரு. அவருடைய ஃபேவரேட் பீப்புளான வுட் ஷாப்பர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. ரொம்ப ஸ்லக்கிஷான பாடி உடைய ஒரு நபர், அவரை நான் அடிக்கடி அங்கே மீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய அனிமல்ஸை நான் பார்த்துருக்கேன், ஹியூமன் பீயிங்கை விட நிறைய அனிமல்ஸ் நாங்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் மீட் பண்ண ஒரு விசிட்டர் வந்து ஃப்ரெஞ்ச் கனேடியன் பார்ன் வுட்ஸ்மேன், அவருடைய நேம் வந்து ஆல்க டெரின். அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவருக்கு வந்து எழுதவும் படிக்கவும் தெரியாதான், அதனால் அவர் லீட் பண்ணுற லைஃப்பை வந்து அனிமல் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், பட் அந்த ஆல்க் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எழுத படிக்க தெரியாதனால ஒரு அனிமல் மாதிரியான லைஃப்பை தான் லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. மோரோவர் அந்த ஆல்க் தெரினை வந்து வால்டன் வந்து பாண்டு கூட கம்பேர் பண்ணுறாரு. அது போக அந்த பாண்டில் வந்து குளிக்கிறதுக்கு நிறைய விமன் சில்ட்ரன் வராங்களாம், மென்னை காட்டிலும் விமன் சில்ட்ரன் நிறைய வர்றதாகவும், மென் அதிகமாக அவர் அந்த பாண்டில் குளிக்கிறதா அவர் பார்க்கல அப்படின்னு ஷேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் த பீன் ஃபீல்டு. இது வந்து வால்டனில் தோருவோடைய சம்மர் ஃபார்மிங் பீன்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஒரு 7 miles பீன்ஸ் வந்து நம்ம தோறு க்ரோ பண்ணாராம். ஏன் பீன்ஸை கல்டிவேட் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 reasons சொல்கிறார் பாருங்கள். ஹார்ட் மேனுவல் லேபர் வந்து ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பீன் ஃபீல்டு வந்து ஒரு வைல்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுது. அதுபோக பேர்ட் சாங், அப்புறம் இந்த பியூட்டிஃபுல் சினாரியோவை பார்க்குறதுக்கு ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பீன்ஸை விற்கிறது கூட ஒரு சின்ன ப்ராஃபிட் எனக்கு கொடுக்குது அப்படின்னு ஒரு வேலிட் ரீசன் கொடுக்குறாரு. அது வந்து தன்னுடைய நியூ ஜாப், அதாவது ஒரு ஹாபி மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சாப்டர் த வில்லேஜ். இதில் வந்து தோரு வந்து தன்னுடைய டிப்பிக்கல் டேயை டிஸ்கிரைப் பண்ணுறாரு அந்த வில்லேஜ் சாப்டரில். ஸோ அவருடைய மார்னிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து டெய்லி அந்த கண்காடுக்கு நடந்தே போவாராம். அங்கே வந்து சில டவுன்ஸ் பீப்புளுடைய ஒர்க்கை நோட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே பீப்புள் இவரை பார்க்கும்போது வித்தியாசமாக பார்ப்பாங்க, காசிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு வந்து டவுன்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஃபீலிங் வந்து இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
கேபினில் இருக்கிறது ஒரு கம்ப்ளீட் சேஃபாக தோரு கம்ப்ளீட்டாக சேஃபான ஒரு பொசிஷனில் இருக்கிறதா தோரு ஃபீல் பண்ணுறாரு. பட் ஆன் த அதர் ஹேண்ட் வில்லேஜ் வந்து ஒரு த்ரெட்டனிங் ஃபீல் கொடுக்குறதாகவும் சொல்கிறாரு. அப்படி ஒரு முறை அவர் டவுனுக்கு போகும்போது ஆஃபீஸர்ஸ் வந்து தோருவை வந்து டேக்ஸ் பே பண்ணலை அப்படின்னு சொல்லி டேக்ஸ் பே பண்ண மறுக்கிறான் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஒரு விஷயத்தையும் இந்த சாப்டரில் அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சாப்டர் த பாண்ட். ஸோ இப்போ ஆட்டம் சீசன், அந்த பர்டிகுலர் சீசனில் நம்ம தோரு வந்து கண்ட்ரி சைடை டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்புறம் அங்கே உள்ள ஜியாகிரஃபிக்கல் திங் லைக் வால்டன் பாண்டை பற்றி அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் எழுதுகிறாரு. அப்புறம் அங்கே உள்ள நெய்பர்ஸை பற்றி எழுதுகிறாரு. பக்கத்தில் உள்ள நிறைய பாண்ட் லைக் ஃப்ளின்ஸ் பாண்ட், அதை வந்து சாண்டி பாண்டுன்னு சொல்லுவாங்க, ஒயிட் பாண்ட், அப்புறம் கூஸ் பாண்ட், அந்த பாண்டோட நெய்பர்ஸாக இந்த சின்ன சின்ன பாண்ட்ஸ்லாம் அவர் ரெஃபர் பண்ணுறாரு. இந்த சின்ன பாண்டில் அந்த ஃப்ளின்ட் பாண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசாக, என்னதான் நிறைய பாண்ட்ஸ் இருந்தாலும் தோருவுடைய ஃபேவரேட் அப்படின்னா இந்த வால்டன் அப்புறம் ஒயிட் பாண்ட் தான். அதை வந்து நம்ம தோரு வந்து ரொம்ப லவ்லியான விஷயம் லைக் டைமண்ட்ஸ் கூட கம்பேர் கூட பண்ண முடியாது அந்தளவுக்கு அது ப்ரெஷியஸான விஷயம் அப்படின்னு ஷேர் பண்ணுறாரு. ஸோ கேபின்லே இருக்கிற நம்ம தோரு வந்து சில நேரம் போட்டை எடுத்துகிட்டு ஃபிஷிங்க்கு போவாராம். அப்புறம் வந்து அங்கே உள்ள ஃபிஷ்ஷுக்காக ஃப்ளூட் வாசிப்பேன், குறிப்பாக நைட் ஃபிஷிங் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பர்டிகுலர் சாப்டரில் வால்டன் பாண்டை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். கண்காடுடைய ஃபேமஸ் ஜெம், அதாவது விலைமதிக்க முடியாத ப்ரெஷியஸ் ஸ்டோன் அப்படின்னா இந்த பாண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் வந்து பேக்கர் ஃபார்ம். ஒரு நாள் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு பெரிய ரெயின் ஸ்ட்ராமில் நம்ம தோரு மாட்டிக்கிறாரு. அப்போ வந்து ஜான் ஃபீல்டுடைய ஒரு டர்ட்டி ஹட்டில் தான் அவருக்கு ஷெல்டர், அதாவது இங்கே தஞ்சமடையணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவர் தள்ளப்படுறாரு. ஜான் ஃபீல்டு வந்து ஹார்ட் ஒர்க்கிங் ஐரிஷ் ஃபார்ம் ஹேண்ட், அவர் வந்து அந்த ஃபேமிலியில் அவரோட ஒய்ஃப் அவரோட சில்ட்ரனோட வாழ்ந்துட்டுருக்காரு. இதை பார்க்கும்போது, ஏன்னா அவர் வந்து ஒரு பணமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா, இதை பார்த்தோன்னே தோரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ சிம்பிளான லைஃபை லீட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் லைஃபை லீட் பண்ண, அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நீ வந்து இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். பட் அந்த ஜான் ஃபீல்ட் வந்து தோருவுடைய வேர்ட்ஸை கேட்கவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஐரிஷ் மேன் தான், பட் அவருடைய ஆஸ்பிரேஷன்ஸ் பாருங்கள், அமெரிக்கன் ட்ரீம், அமெரிக்கன் லைஃப், ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும், ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், லக்ஸூரியஸ் லைஃபை லீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் தோரு சொல்கிறாரு லைக் அட்லீஸ்ட் ஃபார் ஹக்கில் பெரிஸ், உன்னுடைய அம்யூஸ்மெண்ட்காகவாவது நீயும் உன்னுடைய ஃபேமிலியும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப வித்தியாசமாக அவங்கள பார்க்குறாங்க. ஏன்னா இவருடைய அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக பீப்புள் வந்து ப்ராஸ்பெரிட்டியை தான் எதிர்பார்ப்பாங்க, பட் இவரே இப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த ஃபேமிலி அந்த ஃபீல்டு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட குடிக்கிற கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் கொண்டு வந்து குடிக்கிறாங்க. பட் அந்த தண்ணி வந்து ரொம்பவே டர்ட்டியாக இருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம தோறு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு லைக் நான் வந்து நல்ல சுத்தமான தண்ணி குடிக்கிறேன், நல்லா ஹாப்பியாக தான் இருக்கிறேன், பட் நீங்கள் வந்து இந்த லைஃப்பை லீட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லாமல் மனசுக்குள்ள நினச்சிட்டு அந்த ஃபீல்டை வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்த்தார் இல்லையா, அவரும் கன்வின்ஸ் ஆகலை. ஸோ அந்த மனசோடவே திரும்புகிறாரு. இவ்வளோதான் சொல்லியும் அவங்க வந்து அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை தான் லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டர் ஹையர் லாஸ். ஜான் ஃபீல்டுடைய கேபின்லேருந்து ரிட்டர்ன் ஆன தோரு வந்து ஒரு வுட் சக்கை ஒன்று பார்க்குறாரு, அதை அப்படியே ராவாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வைல்ட் அனிமல்ஸை ஹன் பண்ணுறது அப்புறம் அதனுடைய மீட்டை சாப்பிட்றது நெசசரி தான். ஸோ அப்படியே அவர் வந்து ஃபிஷ் பண்ணணும், அதாவது ஃபிஷிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்டு மூவ் ஆகுது. ஒரு சர்டைன் பாயிண்டில் ஹண்டிங் கூட கூடாது அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அதுவே ஒரு அஷேம்டான ஆக்டிவிட்டி அப்படின்னா ஃபிஷ் ஈட் பண்ணுறது மட்டும் நல்ல விஷயமா அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. சில லிஸ்ட் ஆஃப் லா வந்து மென்ஷன் பண்ணுறாரு இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்லே. ஒவ்வொருத்தரும் வைல்டு அப்புறம் அது சார்ந்த விஷயங்களை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு மனுஷனும் உண்மையான ஹியூமனிட்டி தெரிஞ்சுக்கணும், ஹியூமனிட்டியோடு வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், ஹண்டர் வந்து அனிமலுடைய கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு லா சொல்கிறாரு. எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் யாரையும் கொல்லக்கூடாது, எந்த ஒரு நபரையும் கொல்லக்கூடாது அப்படின்னா அவங்க எந்த ஒரு கிரியேச்சரையும் மர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லா சொல்கிறாரு. எந்த ஒரு நபர் டேலேயும் நைட்லேயும் ஹாப்பியாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேன் அப்படின்னா
அனிமல்ஸ் பிளான்ட் க்ராப் இதுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத நபர், அதாவது இந்த ஏர்த்தில் கல்டிவேட் ஆகிற பிளான்ட்டு க்ராப்பு அப்புறம் அனிமல்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதவங்க வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் ப்ரூட் நெய்பர்ஸ். இதில் வந்து தோரு வந்து ஒரு இமேஜினரி டைலாக் லைக் ஹர்மிட்க்கும் போய்ட்டுக்கும் நடுவில் ஃபிஷிங்கை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாரு. அதாவது போய்ட்டும் ஹர்மிட்டும் சேர்ந்து ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஹர்மிட் வந்து அந்த சவுண்டை சுற்றி கேட்குற சவுண்டை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காராம். அதே மாதிரி போய்ட் வந்து வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சுச்சுவேஷனை சொல்கிறாரு. அப்போ வந்து போய்ட் வந்து ஹர்மிட்டை வாங்க ஃபிஷ் பண்ணலாம் ஃபிஷிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹர்மிட் வந்து போய்ட்டுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாராம். லைக் நீ தோண்டி ஒரு மண்புழு எடு, அதுதான் தூண்டிலுக்கு சரி அப்படிங்கிறாரு. அவர் வேலை செய்கிற வரைக்கும் நம்ம ஹர்மிட் வந்து ஒரு சீரியஸ் மெடிடேஷனில் இருக்காரு. அப்புறம் போய்ட் வந்து அந்த வார்ம்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிறதுக்காக ரிவருக்கு போகிறாங்களாம். ஸோ இதில் வந்து ஹர்மிட் அப்படின்னு தன்னைத்தானே அவர் சொல்லிக்கிற மாதிரியும் போய்ட்டுங்கிறது வந்து வில்லியம் அலரி சானிங், அதாவது ஒரு கன்கார்ட்லேருந்து ஃபிஷிங்காக ஒரு நபர் கூட நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி இதில் அவர் கொண்டு வந்திருக்காரு. எப்படி டின்னருக்காக அவங்க ஃபிஷ் ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் தோருடைய இன்ட்ராக்ஷன், அதாவது மவுஸ் கூட, அதுக்கப்புறம் ஆண்ட் ஒரு இன்னொரு சின்ன ஆண்ட் கூட பேட்டில் பண்ணுற விஷயம், அதுக்கப்புறம் கேட் கூட இவங்க பேசுகிற விஷயத்தெல்லாம் இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் ஹவுஸ் வார்மிங். இந்த நவம்பர் மந்தில் நிறைய பெரிஸ் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து அவர் பிக் பண்ணிட்டு வரும்போது தோறு வந்து தன்னுடைய கேபினில் வந்து ஒரு சிம்னி ஆட் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வின்டர் வரப்போகிறது இல்லையா, அந்த வின்டர்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள ஒரு வுட்டன் லாக் நிறைய ரெடி பண்ணுறதாகவும் சொல்கிறாரு. ஏன்னா அந்த சாரி வின்டர் சீசன் வந்துருச்சு அப்படின்னா அந்த வால்டன் பாண்டே அப்படி ஃப்ரீஸ் ஆகி ஃபுல்லாக ஐஸ் ஆயிரும். ஸோ அதிலருந்து தன்னை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஒரு சின்ன சிம்னி அந்த கேபினில் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த சிம்னிக்காக நிறைய வுட்டு சேகரித்து வைக்கிறாரு. ஸோ அந்த கேபினில் ஃபயர் இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும். மோரோவர் அவருடைய செகண்ட் வின்டர் டைமில், அந்த வால்டன் பாண்டில் அவருடைய செகண்ட் வின்டர் டைமில் வந்து அவர் குக் ஸ்டவ் யூஸ் பண்ணதாகவும், ஸோ வுட்டை சேமிச்சுக்கிறதுக்காக குக் ஸ்டவ் நான் ட்ரை பண்ணேன், அப்படி குக் ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது என்னால் அந்த ரொம்பவே அந்த ஃபயரை மிஸ் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய வுட்டன் லாக் போட்டு பர்ன் பண்ணி என்ன நான் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த விஷயத்த நான் இப்போ மிஸ் பண்ணுறேங்கிறதையும் ஷேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் ஃபார்மர் இன்ஹாபிட்டன்ஸ் அண்ட் வின்டர் விசிட்டர்ஸ். இதில் வந்து அந்த வால்டன் பாண்டில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஸ்டோரிஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில விசிட்டர்ஸ் அந்த வின்டர் டைமில் வந்த சில விசிட்டர்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஃபார்மர், அப்புறம் வுட் ஷாப்பர், அப்புறம் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த போய்ட், அந்த ஃபிஷிங்க்கு வந்தாங்க இல்லையா அந்த போய்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. லைக் எலரி சானிங் அப்படிங்கிற அவருடைய போய்ட்டை பற்றியும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வுட்டில் வந்து இதுக்கு முன்னாடி யாரெலாம் இருந்திருக்காங்க அப்படின்னா நிறைய ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருந்ததாகவும், அதில் வந்து நிறைய பேர் வந்து ஃபார்மர் ஸ்லேவ்ஸ் அப்படின்னும், அவங்க வந்து இங்கே வந்து ஒரு ட்ரபிள்டு லைஃப்பை தான் லீட் பண்ணியிருக்காங்க லோன்லியாக அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இந்த இடத்துல ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் விமன் அவங்களோட லைஃப் லீட் பண்ணும்போது நிறைய ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அதெல்லாமே கொளுத்தப்பட்டிருக்கு, அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னும் சொல்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஆல்கஹாலிக் டிச் டிக்கர், அதாவது ஹியூக் குயல், அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஜென்டில்மேனாக இருந்தார், பட் அவங்ககிட்டருந்து எல்லாம் போனோடனே அவருடைய லைஃபே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு அவருடைய ஸ்டோரியை பற்றி சொல்கிறாங்க. லைக் அவர் வந்து ஜென்டில்மேனாக இருந்தவர் தான், பட் அவர் லைஃப் எப்படி ட்ராஜிக்காக மாறிச்சு, எப்படி அவர் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆனாருங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாரு. வின்டர் டைமில் கூட தோருக்கு வந்து அக்கேஷ்னல் விசிட்டர்ஸ் கன்கார்ட்லேருந்து வர்றதா சொல்கிறாரு. யாரெல்லாம் அப்படின்னா ஒரு ஃபோர் விசிட்டர்ஸ் சொல்கிறாரு. ஏ வுட் ஷாப்பர், ஏ போய்ட், ஏ ஃபிலாசபர் அண்ட் ஓல்டு இம்மார்டல் அப்படின்னு சிலரை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் வின்டர் அனிமல்ஸ். இவருக்கு தான் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் அப்படின்னாலே பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த வைல்ட் லைஃப் அனிமலாக பார்த்துட்டு இருக்கும்போது குறிப்பாக வின்டர் டைம் இவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குறதா சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய அப்சர்வேஷன் எல்லாமே அவுல், ஹேர், ரெட் ஸ்குரில், மைஸ், அப்புறம் நிறைய பேர்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். பார்த்துக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேர்ட்ஸை ஹண்ட் பண்ணுறது, அப்புறம் அது பாடுற பாட்டை கேட்குறது, அது சாப்பிட்ற ஸ்க்ராப்பை சாப்பிட்றத பார்க்கும்போது அதுக்காக சில கான்லாம் இவர் போடுவாராம். அண்டு ஃபாக்ஸ் ஹண்ட்டை பற்றி இவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. நிறைய ஹண்டிங் டாக் வந்து அந்த ஃபாக்ஸை பிடிக்கிறதுக்காக போகும் இல்லையா, அதையும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஃபாரஸ்ட் க்ரீச்சர்ஸான ரேபிட் அப்புறம் பேட்ரிஜஸ் அதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ இந்த க்ரீச்சர்ஸ் தான் நேச்சுரல், அவங்க தான் இந்த சாயிலுடைய ட்ரூ நேட்டிவ்ஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் த பாண்ட் இன் வின்டர். ஸோ வால்டன் பாண்ட் வின்டர் சீசனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த சாப்டரில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதனுடைய டெப்த்து, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அண்ட் எப்படி ஒரு 100 லேபரர்ஸ் வந்து அந்த பாண்டில் உள்ள பிளாக்ஸ் ஆஃப் ஐஸை பிரேக் பண்ணி கேரோலினாஸ்க்கு எப்படி ஷிப் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனையும் இதில் சொல்லியிருப்பார். தோருவை பொறுத்தளவில் அந்த வால்டன் பாண்ட் வந்து பாட்டம்லெஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஏன்னா அதனுடைய பாட்டம் வந்து 107 ஃபீட் டீப்பில் இருக்குமா, அதாவது இது வந்து ஒரு அன்யூஷுவல் டெப்த் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வின்டர் செகண்ட் டைம் அந்த பிளேஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு 100 மென், அவங்க வந்து ரிச் லோக்கல் ஃபார்மரால் ஹையர் பண்ணப்பட்டவங்க, அவங்க வந்து அந்த ஐஸை கட் பண்ணுவாங்களாம். இவருடைய கவுண்ட் படியே ஒரு 10,000 டன்னை அங்கேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து 75% ஆஃப் மெல்ட்டிங்கை வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக இந்த வால்டன் பாண்ட் வந்து வின்டரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சம்மரை விட வின்டரில் நல்லா இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்கிற இந்தியா கூட இங்கே உள்ள ஐஸை யூஸ் பண்ணது போலக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வால்டன் வாட்டரை வந்து இந்தியாவில் உள்ள சேக்ரட் வாட்டரான கேஞ்சஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் வந்து ஸ்ப்ரிங். இப்போ ஸ்ப்ரிங் சீசன் அரைவ் ஆயிடுச்சு. லைக் வால்டன் அப்புறம் அதர் பாண்ட் எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி நியூ ஃபார்ம் எடுக்குது இல்லையா. ஸோ அதை வந்து அவர் பார்த்து அப்படியே ரசிப்பாராம். லைக் எல்லா பிளேஸுமே க்ரீனாக மாறுது, நேச்சருடைய ரீபர்த் தான் அந்த ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கீஸுடைய சவுண்டு அப்புறம் அந்த ஹாக் அந்த ஸ்கையில் பறக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து ரசித்ததாகவும் நேச்சரே புதுசாக பிறந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தோரு டெபிக்ட் பண்ணுறாரு. ட்ரீஸ் எல்லாமே பட்டிங் ஆகுது, அதாவது அப்படி துளிர் விடுது. அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதே இந்த க்ரீன் கிராஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ப்ளசண்ட்டை ஸ்ப்ரிங் மார்னிங் பார்க்கும்போதே எல்லா மென்னுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுறதா உணர்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அந்த லைட் வந்து ரொம்ப பியூராகவும் பிரைட்டாகவும் மித்த சீசனை கம்பேர் பண்ணும்போது ஸ்ப்ரிங் சீசனுடைய லைட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பர்டிகுலர் சாப்டரில் தான் அதாவது செப்டம்பர் 6, 1847 வால்டன் அப்படிங்கிற அந்த பிளேஸை விட்டு நம்ம தோரு லீவ் ஆனதாக சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சாப்டர் கன்க்ளூடிங் சாப்டர், அதாவது ஃபைனல் சாப்டர். இதனுடைய டைட்டில் கன்க்ளூஷன். தோருவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி இந்த வால்டன் பாண்ட் தான் அவர் பார்த்த செட்டிங்லே த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு ப்ராப்ளம், அதாவது எந்த ஒரு டிசீஸ், எந்த ஒரு மேலடியோட ஒரு மேன்கைண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் தான் ஆவாங்க. ஏன்னா இது வந்து அந்த வேல்யூ, க்யூரேட்டிவ் வேல்யூ இந்த வால்டன் பாண்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பிளேஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், அதாவது மெட்டீரியல் வேர்ல்டை விட்டுட்டு இந்த பிளேஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக அமெரிக்கன் ரொமான்டிசிசம் உடைய ஸ்பிரிட்டை சொல்கிறாரு. அமெரிக்கன் ரொமான்டிசிசமில் கூட ரைட்டர் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டிவிஜுவலுடைய இன்ட்யூஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஒரு மனுஷனுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம லைஃப்பை லீட் பண்ணால் கண்டிப்பாக ஹாப்பினஸ் தான் அப்படின்னு ஷேர் பண்ணுறாரு. நிறைய வழியில் நிறைய வகைகளில் வால்டன் பாண்டில் தோரு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததாகவும், ஸோ அப்படி தனிமையில் இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய கரேஜை கொடுத்தது, அதாவது தனியாக தான் இருந்தேங்கிறத ஒரு பயம் ஏற்படுத்தாமல் எக்ஸ்ட்ரீம் கரேஜை வந்து எனக்கு அந்த வால்டன் பாண்டு கொடுத்ததுன்னு சொல்கிறார். ஸோ இந்த பர்டிகுலர் புக்கில் அவருடைய தாட்ஸ், அப்புறம் வால்டன் பாண்டில் வந்து அந்த பிளேஸில் ஒரு கேபின் கட்டியிருந்தார் இல்லையா, ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தோருவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த வால்டன் பாண்டில் வாழ்கிறதுக்கு முக்கியமான காரணத்தில் ஒன்றா கன்சிடர் பண்ணக்கூடியது அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அந்த பாண்டு கிட்ட போய் ஒரு கேபின் கட்டி வாழ்ந்ததுக்கு காரணமே ஒரு ஹாப்பி லைஃப், அதாவது ஒரு லிபரல் லைஃப் லீட் பண்ணணுங்கிறது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே உணர்ந்துக்கணும், தன்னைத்தானே தன்னை பற்றியே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் போனேன், அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ ரீடர்ஸ்க்குமே அதை சஜஸ்ட் பண்ணுறாரு. லைக் நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயுமே செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் ஹாப்பினஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி வால்டனில் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணது மூலியமாக அவரால் ஒரு நியூ லைஃப், எனக்குள்ளே ஒரு புது லைஃபை என்னால் பார்த்துக்க முடியுது, அதை வந்து உணர்ந்ததே அந்த இடத்துல தான் அப்படிங்கிறதையும் டெபிக் பண்ணுறாரு.
ஸோ வால்டன் அப்படிங்கிற இந்த புக்கு மூலியமாக தோரு என்னென்ன விஷயங்களெல்லாம் டீல் பண்ணியிருப்பார் அப்படின்னா, செல்ஃப் ரிலையன்ஸ், அப்புறம் சிம்பிளிசிட்டி, ப்ராக்ரெஸ், அப்புறம் முக்கியமானது அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படிங்கிற கான்செப்ட், அப்புறம் மெடிடேஷன், தென் பேஷன்ஸ். இந்த விஷயங்களெல்லாம் அவருக்கு அந்த வால்டன் பாண்ட் பக்கத்தில் உள்ள கேபினில் வாழ்ந்த அந்த டேஸ் மூலியமாக அவர் கேதர் பண்ணதாக சொல்கிறாரு. இதுதான் தோரு எழுதின வால்டன் அப்படிங்கிற புக்குடைய சம்மேஷன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.